Hey guys, welcome back to the our channel. It's me MC. So today ninga paathutirukkuradhu idu vandu or 5.1 digital amplifier dhaan with decoder oda varudhu remote kit model. So idhula enna na specific nu paathinaaka optical coaxial ARC adukapra vandu paathna bluetooth fm and usb இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இது எவ்வளோ வாட் என்ன எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செட்டு இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணால் லைக் இப்படி தான் ப்ளூ கலரில் ரெண்டு நாப்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ப்ளூ இண்டிகேஷன் வந்துடும். உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா சப்போட வால்யூம் கண்ட்ரோலு. இவ்வளோ தான், 180 டிகிரி தான் இதோட ப்ரொடெக்ஷனு. இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்கோடர் ஓடுது. ஸோ உங்களுக்கு வந்து 360 டிகிரியும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ரொட்டேட் ஆகிட்டுருக்கோம். இங்கே ரொட்டேட் ஆகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் ஏறும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ஸும் செட் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணி. ஸோ இதுதான் இதோடது. பேனல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஓன் டிசைன் எல்லாமே பண்ணுறது தான். நம்ம ரெடி பண்ணி நம்மளே இது பண்ணுறது. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5mm ஓட திக்னஸ்ஸு. பேனலோட திக்னஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோதான். இதுக்கு கூட வந்து பார்த்தோன்னா இந்த ரிமோட்டும் வந்துடும் உங்களுக்கு. இதிலே வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ உள்ள என்னென்ன போர்ட்ஸ் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ச் அண்ட் வெயிட். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இப்போது ஆம்பிளிஃபயர் உள்ள என்னென்ன போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவரால் வியூ வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியோ போர்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்தியோடது மாஸ்ஃபெட் போர்டு தான். 5 சேனல் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். இது வந்து பார்த்தோன்னா ஈச் சேனலுக்கு வந்து பார்த்தோன்னா 100 வாட் ஆர்எம்எஸ்ஸு. உங்களுக்கு பீக் பவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 150 to 180 வரைக்கும் உங்களுக்கு வந்து பீக் பவர் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா 4 ohms to 8 ohms வரைக்கும் ஸ்பீக்கரை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இதே சக்தி போர்டு தான். இது வந்து 4 மாஸ்ஃபெட் போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோன்னாக்கா JBL சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கோம். இந்த சப்வூஃபர் இதோட ஆர்எம்எஸ் வந்து பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 300 ஆர்எம்எஸ்ஸு. பீக் பவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 380 to 410 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வந்து நல்லாவே ரன் ஆகும். அடுத்து டால்பி டிகோடர் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபியூடெக் FT003 அதோட டிகோடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ஃபார்மெட்லாம் வந்து சப்போர்ட் ஆகுனா PCM, டால்பி டிஜிட்டல், அப்புறம் டிடிஎஸ், அப்புறம் ப்ரோலாஜிக் அந்த வருஷனும் சப்போர்ட் பண்ணோம் இதில் வந்து. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வைண்டிங், அலுமினியம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வைண்டிங் தான் இது வந்து. இதோட டிசி அவுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 24/0/24 8 amps யூஸ் பண்ணியிருக்கேன். 12/0/12 1 amps யூஸ் இருப்பேன். 0/12 வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு 1.5 அந்த ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவல். பிஎஸ்யூ வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே போசனோட பிஎஸ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். 10,000 microfarad 50 watt கெப்பாசிட்டி ரெண்டு போட்டு மெட்டல் டயட் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா அந்த பிஎஸ்யூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வோல்ட்டுமே வந்துடும். ஸோ அதனால் இந்த பிஎஸ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிளிஃபையரில். அடுத்து ரிமோட் கிட்டு. ரிமோட் கிட் பார்த்து தான் சொல்லணும். ரிமோட் கிட்டு வந்து பார்த்தோன்னா இதை மிஞ்ச வேறு எந்த ரிமோட் கிட்டுமே இல்லைன்னு தான் நான் இது வரைக்கும் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபியூடெக் இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டி இதில் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா தயவு செஞ்சு இந்த போர்டை வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். டெக்னீஷியன் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போசன்னோடது வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது. ப்ளூடூத்தில் வந்து பார்த்தோன்னா பக்காவாக டிகோடர் இல்லாமலே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்யூர் 5.1 உங்களுக்கு இதிலே வந்து தெரியுது டிகோடர் கனெக்ட் பண்ணாமலே. ஸோ அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது.
இதில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தோன்னா யூஎஸ்பி ஆக்ஸு எஃப்எம் ப்ளூடூத் இருக்கும். இதில் வந்து பார்த்தோனாக்கா அந்தளவுக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துலையும் அப்புறம் பேக்லேயும் ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்கோம் உள்ளர வந்து. இது வந்து பார்த்தோனாக்கா உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கும் அது வந்து ஹீட் வெளியே தள்ளுறதுக்கும் தான் இந்த ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு பேக்கியும் காட்டுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ட்ராக் ப்ளே பண்ணுறேன். சப்போஸ் காப்பிரைட் இஷ்யூ இருந்துச்சுன்னா மியூட் ஆகிடும், ஸோ சாரி. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வரும். ஸோ ஹெட்ஃபோன் போட்டு லிசன் பண்ணுங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் வியூ. பேக் சைடில் வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாமே வந்து எம்எக்ஸ்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிற பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேன், இது எக்ஸைட்டுக்கு ஹீட் ஆச்சுன்னா வெளியே இதாகிறதுக்கு. இதில் ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5.1 டிகோடர், இது வந்து ஆப்டிக்கல் கோஆக்சல் ஏஆர்சி அந்த இது. சப்போஸ் முன்னாடி ரிமோட் ஆப்ஷன் ஒர்க் ஆகலைன்னா பின்னாடி இதுவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனும். ஸோ இதுதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைட் வியூவு டோட்டலாக. ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், யூடியூப்லேருந்து தான் எடுக்கிறது. இப்போ ஆம்ப்ளிஃபையரை ஆனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி 5.1 ஆம்ப்ளிஃபையர் வீட்டுக்கு தேவைப்படணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஸ்பெக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எங்களோட காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பார்த்து இது பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ்லாம் அதில் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அப்பா சொல்லுவார். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.